பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் நமக்கு நன்றியோடு சொல்லுகிறோம், நன்றியோடு ஜெபிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய கிருபை எங்களோட கிட்டும், எங்களோட இடைப்படும், எங்களோட பேசும். இந்த இன்றைக்கும் கூட ஒன்று நாளாகவும் 13 அதிகாரத்தின் படி வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நன்மையான காரியங்கள் கர்த்தர் செய்வீராக, உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. சபையார் ஆமேன் சொல்லாமா? ஆமே. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைய தியானம் 1 நாளாகமம் 13 அதிகாரம். தன் ராஜ்யத்தை தாவீது ஸ்திரப்படுத்திவிட்ட பிறகு, எருசலேம் கோட்டையை பிடித்து அங்கே வீடு கட்டி கொண்ட பிறகு, தான் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு, தன் தேவனை உடைய காரியங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக தாவீது வருகிறது நமக்கு தெரிகிறது. தாவீது ஒரு நல்ல ஆராதனை வீரர். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய பிரசன்னத்தை தனக்குள் வைத்து கொண்டிருந்தவர். ஹீ கண்டெய்ன்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம கூட ப்ரே பண்ணும்போது சில நேரம் ஆண்டவர் கூட நம்ம இருக்கிற மாதிரி தாட் வரும். சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கூட ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆஸ் யூஷுவலாக ப்ரே பண்ணி சாரி கேட்டு அழுது அவர் நம்மக்கிட்ட வந்துட்ட பிறகு ஒரு ரிலீஃப் ஃபீல் பண்ணுவோம். அதுதான் கண்டெய்னிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை விட்டு போகிறதே இல்லை, அவர் நம்ம கூட இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம கண்டெய்ன் பண்ணிட்ட பிறகு நம்ம மனதில் என்ன தாட் வரும்னா, நான் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படி தானே. முதல்ல நம்ம வீட்டில் ஜபம் பண்ணுவோம், அப்புறம் என் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜபக்குழு ஆரம்பிப்போம். இல்லை நமக்கு வசதி இருந்தால் ஒரு ஜபத்துக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணி ஜனங்களை வர வைப்போம். இன்னும் வசதி இருந்தால் நம்ம வீட்டு மெதை மேலே ஒரு ரூம் போட்டு எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்துங்கன்னு சொல்லுவோம். இன்னும் வசதி இருந்தால் ஒரு ஆலயத்தையே கட்டி குடிப்போம் இல்லை. இன்னும் வசதி இருந்தால் நிறைய ஆலயம் கட்டி கொடுப்பேன்னு. இது ராஜாவாச்சே இல்லை, அவருக்கு எல்லா வசதியும் இருக்கு. அவர் நான் முடிவு பண்ணிட்டார்னா கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். ஆலயத்தை கட்டினோன்னா ஆலயத்தில் என்ன வைக்கணும்? இப்போ சபையில் வைக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. எதுவுமே இல்லாமல் 3 பேர் கூடனாலே கர்த்தர் வந்துடுவார், நீங்கள் தான் என் ஆலயம்ட்டார். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலை. ஆண்டவர் வரணுன்னா அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும். முழு இஸ்ரவேலுக்கும் ஒரே ஒரு ஆலயம், அது ஜெருசலேமில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தாவீது காலத்தில் ஜெருசலேமில் ஆலயம் கட்டப்படலை, சாலமோன் தான் கட்டுறாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூடாரங்களில் நடுவிலே வாசம் பண்ணினார். அது பேர் ஆசரிப்பு கூடாரம். வெறும் டென்ட்டில் ஆண்டவர் இருந்தார். டென்ட்டுக்கு வெளியிலலாம் பிரகாரம் பேர், ஆனால் கேம்பஸ் போட்டிருப்பாங்க. டென்ட்டு 2 பகுதியாக பிரிக்கலாம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ பரிசுத்த ஸ்தலம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள் இருக்கும். உடன்படிக்கை மூடி பெட்டி மூடி இருக்கும். மூடிக்குள்ள ஆரோனின் துளிர்த்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், வேற கற்பலகைகள் இருக்கும். அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில். பரிசுத்த ஸ்தலத்தில் மிக முக்கியமாக 3 இருக்கும். 1, சூடான சமூகத்தப்பம் வைக்கப்பட்ட மேஜை, அப்புறம் பொன் குத்துவிளக்கு, அப்புறம் தூபபீடம். இந்த 3 இருக்கும். கூடாரத்தை விட்டு வெளியே வந்தோம்னா சுற்றி ஃபென்ஸ் போட்டிருக்கோம். அந்த வெளியில் உள்ள ஃப்ரண்ட் போர்ஷனில் வெங்கல தொட்டி இருக்கும். பிறகு பலிபீடம், தகன பலிபீடம் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர், ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்கோம். 4 பக்கமும் 3 கோத்திரங்கள் இருப்பாங்க. இந்த சைடு 3, ரைட்டில் 3, லெஃப்டில் 3, நார்த்தில் 3, சவுத்தில் 3 அப்படின்ற மாதிரி கூடாரங்கள் போடப்பட்டிருக்கும். எக்ஸலண்ட்டாக இது அமைப்பு இருக்கும். அந்த மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்துக்கு மேலே இருந்து ஆண்டருடைய பிரசனம் இறங்கும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் ஆண்டர் வடிவமைத்து மோசைகளை கொடுத்தா இப்படி தான் நடந்துச்சு. ஆனால் நாம் படிக்கிறோம், தாவீது ராஜாவோட காலத்துக்கு முன்பதாகவே, சவுல் ராஜாவோட காலத்துக்கு முன்பதாகவே, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சின்ன பையனாக இருக்கும் பொழுது, ஏலி என்கிற தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தின் படி நம்ம படிக்கும் பொழுது, இந்த ஆசரிப்பு கூடாரம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆசரிப்பு கூடாரம் மெயின்டைன் பண்ணப்படலை. ஏலி தாத்தா இறக்குறாரு, சாமுவேல் டெவலப் ஆகிறாரு, ஆனால் உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கல. 1 சாமுவேல் 7:1 உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஆமென்.
தூக்கி கொண்டு போனதுனால அவங்க ரொம்ப அடி வாங்கினாங்க. நமக்கு அது தெரியும். அவங்க தாகோனுடைய கோயில்கிட்ட கொண்டு போனாங்க. எல்லாரும் மூல வியாதியில் பாதிக்கப்பட்டாங்க. திரும்பி அனுப்பிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிருச்சு? வந்து விட்டது. அன்றையிலிருந்து உடன்படிக்கை பெட்டி அவங்க நினச்ச மாதிரி ஒரு லீடிங்கில் இல்லை, நினச்ச மாதிரி ஒரு ப்ரேயரில் இல்லை, ஆண்டருடைய பிரசனம் இறக்குற டியூட்டியில் அது இல்லை. சாமுவேலும் பெருசாக அதை நினச்ச மாதிரி தெரியல. இல்லை, உடன்படிக்கை பெட்டி ரிசீவ் பண்ணார், அதுக்காக ஒரு ஆசிரிப்பு கூட கட்டின மாதிரி தெரியல. கண்டிப்பாக கட்டியிருப்பார், அவர் தான் ப்ரொஃபட்டிக் ஸ்கூல்லாம் பண்ணார். பட் தாவீது அளவுக்கு எக்ஸலண்ட்டாக யோசிக்கல. அதுக்கப்புறம் சவுல்னு ஒரு ராஜா 40 வருஷம் ஆண்டான், ஆண்டவரையே தேடல, உடன்படிக்கையும் தேடல. இப்போ நம்ம ராஜா வந்துட்டார், 7 வருஷம் எப்ரோனில் ஆட்சி செஞ்சு எருசலேமை பிடிச்சிட்டாரு. 8வது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், பதவிக்கு வந்ததுமே வீடெல்லாம் கட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா ஆண்டவருடைய ஆலயம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், நம்ம தூங்கி எழுந்திட்டோம், நான் இல்லை ஆலயம், மார்னிங் டியூஷன் போகிறதுக்கு இல்லைன்னா என்ன ஆகும் மனசு? சண்டே சர்வீஸுக்கு போனோம், சர்ச்சு இல்லைன்னா என்ன ஆகும்? ஐ மீன், இந்த நிலையில் தான் இன்றைக்கி நம்ம ஓஎம்ஆரில் நின்று கொண்டிருக்கிறோம். சண்டே சர்வீஸ் காலையில் 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 3:30 மணிக்கு கிளம்பினா இங்கே 5 வந்துடுவேன், வந்துடலாம். ஆனால் ஓஎம்ஆரில் ஆலயம் எங்கே? எங்கே மார்னிங் டியூஷன் நடத்தலாம்? கரெக்டாக இல்லையா? ஆலயம் அவசியம். அவரவர்களுக்கு வீடு போன்றது அந்த சிறு கூட்டத்துக்கு ஆலயம். முழு இஸ்ரவேலுக்கு ஆலயம் இல்லை. ஆலயம் நிறுவ வேண்டுமென்றால் அங்கே ஆண்டவர் வேண்டும். ஆண்டவர் வர வேண்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டி வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை பற்றி படித்து பார்த்தால் தனக்கு முன்பதாக வாழ்ந்த ராஜா சரியில்லை. அதற்கு முன்பதாக இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆலயத்தை எங்கு வைத்து பராமரித்தார் என்பதை படிக்கிறார் தாவீது. அந்த இடத்தை தேடி போக போகிறார். ஹலோ இல்லையா? அதற்கு முன்பதாக வரலாறு படிக்கிறார். ஆலயம் எங்கே இருந்தது என்றால் அது ஏலி தீர்க்கதரிசியினுடைய கையில் இருந்தது. ஆமேன். ஏலி தீர்க்கதரிசி, ஏலி தான் தீர்க்கதரிசி. அப்பொழுது ஏலி தான் ஆசாரியன். அது அந்த ஆசாரியன் இருக்கிற இடத்துல அது இருந்தது, சீலோவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று சாமியில் எடுத்தோம் என்றால் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது, ஆலயம் எங்கே இருந்தது என்று போடப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், இதுதான் விஷயம். இந்த நேரத்தில் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். ஆமேன். அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வர வேண்டும். ஆமேன். அந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வர வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி வரவில்லை என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்டெய்ன் பண்ணுவது மிகவும் கடினம் என்பதை இந்த தாவீது புரிந்து கொண்டு இதற்காக தலைவர்கள் கையில் பேசுக்க போகிறார். ஆமேன். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு முடிவை ஒரு இந்த ராஜாவாக இருக்கிறவர் எடுக்க வேண்டும். ஆமேன். அவர் எடுப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆமாம். எடுக்கவில்லை என்றால் யார் இதை பற்றி எடுக்கப் போகிறார்கள்? யார் இதை பற்றி யோசிக்கப் போகிறார்கள்? யார் இதற்காக முயற்சி எடுக்கப் போகிறார்கள்? யார் இந்த காரியத்துக்காக முயற்சி எடுக்கப் போகிறார்கள்? யாருக்கு இந்த துணிவு வரப்போகிறது? ஆமேன். யோசித்து படித்து பார்த்து மக்களை அழைத்து, பிரபுக்களை அழைத்து, தலைவர்களை அழைத்து உடன்படிக்கை பெட்டி வேண்டும் என்பதை முடிவெடுக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நம்ம ஆண்டருக்காக எக்ஸலண்ட்டாக என்ன முடிவு நம்ம கையிலுக்கு? April 29 தொடங்கின விபிஎஸ் இன்றைக்கு வரைக்கும் நடந்துனுக்குது. நிறைய பேருக்கு விபிஎஸ் பற்றின அந்த தாட்டே போயிடுச்சு ஃபஸ்ட் வீக்கில். இன்றைக்கு பிரதர் டேவிட் பொன்னுதுரை அவருடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு ஏறக்குறைய 15 பிள்ளைகளுக்கு மேலே வந்தாங்க. இன்றைக்கி அவர் போட்டார், இன்றைக்கி அவங்க போட்டாங்க. இன்றைக்கி இன்னும் நிறைய பேர் வருவார்கள், இன்னும் நிறைய பேர் வரப்போகிறார்கள் ஐயா. வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்டூடெண்ட்ஸ் 17, டீச்சர்ஸ் 4, வாலண்டியர்ஸ் 3, ப்ரேயர் டீம் 3, ஆக 27 பேர். நேற்று எல்லாருக்கும் சமோசா டீ கொடுக்கக்கூடிய கிருபையை கத்தர் கொடுத்தேன். நேற்றுக்கு நான் விசிட் பண்ணேன். ஒரு மனிதன் தலைவனாக இருக்கிறவன் ஒரு முயற்சி எடுத்து கத்தருக்காக தோங்கும் போது பெருசாகிறது. அந்த வீட்டில் போய் கேட்டேன், இந்த வாரம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணோம்? அந்த குடும்ப தலைவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ப்ரைஸுக்கு என்னப்பா பண்ணுவேன், போங்க, நான் பார்த்துக்கிறேன். போன வாரம் ஒரு வீட்டில் நடந்துச்சு, மணிகண்டன் அங்கிள் நீலா ஆண்டியோட வீட்டில். அதே தான், ஒரு நாளும் என்னால் போக முடியல, பாஸ்டர் போகாமல் விபிஎஸ் நடந்துச்சு. அங்கேயே ஏறக்குறைய ஒரு 25-30 பேர் வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய கிருபி தந்தாங்க. ஒரு ஸ்நாக்ஸு கூட என் கையிலேருந்து அவங்க கேட்கல. ஸ்டார்ட் பண்ணால்
அவ்வளோ நடக்குதா, அவ்வளோ அதிகமாய் கர்த்தருடைய பணி நடக்கும் என்றால் எல்லாவற்றையும் தோக்குவேன் என்கிற முடிவோடு ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் கூட கொடுத்து முடிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு எதனா கொடுக்கணுமான்னு கேட்குறேன், வேண்டாம். வா, இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு தாவீது அர்ப்பணிக்கிறான் என்றால் அவன் ஒரு மாபெரும் தலைவன். டேவிட் ஹாஸ் த கிரேட்டஸ்ட் நெட்வொர்க் இன் ஹிஸ் டீம். நேற்று படித்தோம், அவரோடு கூட வந்த டீமு, கிபியாவில் இருக்கிறவங்க வந்துட்டாங்க, பெஞ்சமினியர்கள் வந்துட்டாங்க, காத்து புத்திரர் வந்துட்டாங்க, எக்ஸலண்டான பீப்புள். இவங்க மட்டும் இல்லை, கிரேத்தியர் பிளேத்தியர் என்று சொல்கிற புரஜாதி ஜனங்கள்லாம் கூட வந்துட்டாங்க. தாவீதோட பாடி கார்ட்ஸ், தாவீதோட தாவீது மேலே எதிரினுடைய நிழல் கூட படாது. அந்த கிரேத்தியர் பிளேத்தியர் பற்றி படித்தேன். குடும்பமாக இருப்பாங்களா அவங்க, ஆயிரக்கணக்கான பேர் வேலையே தாவீது ராஜாவை காப்பாற்றுறதுக்காக தான் வராங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பையன், குழந்தை, ஆடு மாடு எல்லாத்துக்குமே ட்ரைனிங். யார்? எங்கள் ராஜாவோட ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். அவங்க இஸ்ரவேலர்கள் கிடையாது. இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கிங்கை வச்சுக்கிட்டு நம்ம தாவீது ராஜா சும்மா இருப்பாரான்னு? அவர் தொழிலே கத்தர் பணியை செய்வது தான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உனக்கு ஆண்டவர் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்கார், நல்ல பணம் கொடுத்துருக்கார், நல்ல வருமானம் கொடுத்துருக்கார், நல்ல பதவிகள் கொடுத்துருக்கிறார், சொந்த வீடு கொடுத்துருக்கிறார். எதற்காக? அவருடைய உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டிலே அது செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய துதி, கர்த்தருக்காக ஏறெடுக்கிற துதி நம் வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாவீதின் அபிஷேகம் பெற்ற நாம் அனைவரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிங் டேவிட் டிஸ்கஸ் பண்ணுறார். நம்ம நேற்று பார்த்தோம், 50,000 பேர் சேர்ந்தாங்க, 30,000 பேர் சேர்ந்தாங்க, 6,000 பேர் சேர்ந்தாங்க, எல்லாம் மிலிட்ரி பீப்புளும் போனாங்க. ராஜா கையில் போனால் அடுத்தது என்ன சண்டை போடலாம் டிஸ்கஷன் பண்ணுவார், அடுத்தது எங்கே ராஜ்ஜி அமைக்கலாம், என்ன பில்டிங் கட்டலாம் அமைப்பார்ல. ஆண்டவரை எப்படி பெருசாக்கலாம்? அதுதான் மகளை, உன்னை ஆண்டவர் நீ கூட்டு வந்திருக்காரு. உன்னை பதவியில் உயர்த்துறதுக்கு, உன்னை அதிகாரத்தில் உயர்த்துக்கு, அந்தஸ்தத்தில் உயர்த்துக்கு தெரியுமா? என் ஆண்டவருக்கு பெருசாக நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு மகனை பார்த்து சொன்னேன்ப்பா, நம்ம மைண்ட்லேயே எக்ஸலண்ட்டான மைண்டு ஒன்று இருக்கும் பாருங்களேன், எக்ஸலண்ட் மைண்டாக அது பக்காவாக வேலை செய்யும். அந்த மைண்ட் ஆண்டவர் கொடுத்துரு. அறகுற மைண்டு ஒன்று இருக்கும். அறகுற மைண்ட் என்னது? அற சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இந்த அடுப்பில் ஒன்று, அந்த அடுப்பில் ஒன்று, அந்த அடுப்பில் ஒன்று வச்சுட்டு இருப்போம். ஃபோன் பேசின்னுப்போம். ஃபோக்கஸ் எதில் இருக்கும்? ஃபோனில் இருக்கும். இது அறகுறையாக அப்படி சாப்பாடு வடி விட்டுவோம், அடி வெந்துச்சான்னு பார்ப்பீங்க பாருங்க. அந்த மாதிரி எக்ஸலண்ட் யாரை கொடுத்துருங்க? ஆண்டவருக்கு. நம்ம மூளை சில வேலைகள் துண்டு துண்டு துண்டாக செய்யும், ஆனால் ஒரு வேலையை எப்படி பண்ணோம்? எக்ஸலண்ட்டாக பண்ணும், பண்ணுதா இல்லையா? அந்த எக்ஸலன்சி ஆண்டர் கொடுத்துருங்க, மீதி எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எக்ஸலண்ட் ஸ்பிரிட், எக்ஸலண்ட் திங்கிங், எக்ஸலண்ட் மைண்ட், மனது. இன்றைக்கி நைட் நான் ப்ரே பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸு, தூங்கும்போது நான் சொல்லிட்டேன், இந்த பாரு நீலாம் கீழே இருங்க, மேலே என் ஆண்டவரை துதிக்கிறேன், என் ஆண்டவரை புகழ்த்தான் மேலே. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இதை தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் எடுக்க வேண்டிய முடிவுகள் பெரிய பெரிய முடிவுகள். நைட்டு 11 மணிக்கு நான் டிசைட் பண்ணோம், நான் இங்கே வர போகிறேன்னா வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறேன். நான் எல்லாம் குழப்பமாகுது, இந்த பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணும். நான் சொல்லிட்டேன், நீங்களாம் அமைதியாக இருங்க. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே வழி, சத்தியம். என் மூளை எனக்கு கண்ட்ரோல் ஆகி இயேசுவுக்கு அடங்கி போனது, இயேசுவை வழி என்று ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கி காலைல ஒன்றும் நேர்த்தியாய் திட்டமிடுகிறார். யூ ஹாவ் டு டூ எக்ஸலண்ட் திங்ஸ் ஃபார் காட். தேவனுக்கென்று பெரிய வல்லமையான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1000 பேருக்கு தலைவரோடும், 100 பேருக்கு தலைவரோடும், சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணார். கிங் டேவிட் கால் ஃபார் அ டிஸ்கஷன், கிங் டேவிட் கால் ஃபார் அ மீட்டிங். தலைவர்களை மீட்டிங் என்று அழைத்தார். வாங்க, எவ்ரிவன் கம் டு மீட்டிங். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேவிட் ராஜா எதுக்கு இந்த மீட்டிங் வரணும்? சி, வி நீட் டு கண்டெய்ன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்தை நம் வீட்டில் கொண்டு வர வேண்டும், நம் நாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு வீட்டுக்கு ப்ரே பண்ண போனேன். அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி ரூம் இருந்துச்சு. அந்த ரூம் என்னதுமானு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இது என் ப்ரேயர் ரூம் பாஸ்டர். அது சொல்லிட்டு சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் ப்ரே பண்ணுவோம் பாஸ்டர் நான், ஆனால் என் ராஜாக்குன்னு ஒரு இடம் வேணும், நான் என் தலைவரை நான் மீட் பண்ணும், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஒரு சூப்பரான ஃபேன் ஒன்று போட்டு, ஒரு சின்ன தலையனை மெத்த என்னம்மா அப்படின்னே, இங்கே தான் இருப்பேன், என் ராஜாவை நான் பேசுவேன், இந்த ரூமில் ஃபோன் அலோடு இல்லை பாஸ்டர், எடுத்துகிட்டு போக மாட்டேன், பைபிள் தான், நான் என் ஆண்டவர் கதவை சாத்திப்பேன், எங்கள் ஐயா, எங்கள் ராஜா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை நான் மீட் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் அவர் வருவார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த இடத்துல நானும் அவரோ மட்டும் தான் என்று சொன்னார். வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் கண்டெய்னிங் அவர் காட்? நம்ம கூட, நம்ம ஆண்டவரை நம்மையும் அவருக்கும் நடுவில் ஒரு டோக்கன் ஆஃப் லவ், ஒரு
ஒரு அடையாளமாக என்ன இருக்கிறது? திருமணமான பெண்கள் தாலி போட்டிருக்காங்க, நம்ம ஊர் நம்மளுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம், வெளிநாட்டு கலாச்சார பிரகாரம் ரிங்கு போட்டிருக்காங்க, நம்ம கலாச்சார பிரகாரம் காலில் மெட்டி போட்டிருக்காங்க. என்னது திருமணமானது? எனக்கும் என் கணவனுக்கு இடையிலே உள்ள ஒரு டோக்கன் என்று வைத்திருக்கிறார்களே, நமக்கும் நம் தேவனுக்கு இடையிலான டோக்கன் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. ஆமாம், ஒருத்தர் வீட்டுக்கு போன கபோர்டில் பெரிய பைபிள் வாங்கி வச்சுக்கிறாங்க, பரிசுத்த வேதாகமோ. எங்கேதுமா அந்த பைபிள் நீங்கள் வாங்கினீங்க பாஸ்டர்? இதை நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். எதுக்கு? எங்கள் வீட்டில் எது பெருசாக பெருசாகப்படுதோ அதை விட பெருசாக எங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தெரிய வேண்டும். நாங்கள் டிவி பெருசாகுது, ஓகே இந்த டிவி எங்கெங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு அப்போ நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜு பெருசாக இருக்குது, ஓகே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு எங்கேயோ இருக்குது. பைபிள் பெருசாக இருக்குது, எஸ் ஆண்டவரை கண்டெய்ன் பண்ணுவதற்காகத்தான் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை, ஆட்டு மேய்க்கிற தொழிலில் மட்டுமே செட்டில் ஆக வேண்டியிருந்த என்னை என் ஆண்டவர் உயர்த்தினது அவர் பிரசன்னத்தை என் தேசம் முழுவதும் கொண்டு போவதற்காகத்தான். அந்த ஆடு மேய்க்கிற தாவீத ஆண்டவர் கைவிட்டிருந்தாருன்னா சிங்கம் எலும்பெல்லாம் எண்ணி விட்டு போயிருக்கோம். அவங்க அப்பா சொல்லியிருப்பார், அரே போடா எட்டு பிள்ளையில ஒன்று காணாமல் போச்சு, அது கடைசி விளங்காத பிள்ளைன்னு சொல்லியிருப்பார். என் ராஜா அவனை தேர்வு செய்தார், ஒன்றுக்கும் உதவாதவர்களை தேர்வு செய்து வாழ வைக்கிறவர் தான் நம் மகா பிரபு இயேசு. அதில் முதல் சாட்சியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். We need to contend, we need to contain the presence of God. The Ark of Covenant is the spiritual presence, spiritual identification of Israel. இஸ்ரேலுடைய ஐடென்டிட்டியே உடன்படிக்கை பெட்டி. எங்கள் பிள்ளைங்க கார் பைக்லாம் வாங்குறீங்க, என்ன போட்டுறீங்க? எத்ததும் பெரிய சிலுவை போட்டுருவோம். ஏன் அது? அது அவங்க ஆண்டவர் தான். யாருன்னா கேட்டாங்களா, கார் உங்கள்தான், அது எங்கள் ஆண்டவர்துங்க. சொல்லிட்டு போயிடுங்க. யாருது? எங்கள் ஆண்டவர்துங்க, எங்கள் ராஜாதுங்க, எங்கள் ஏசு ராஜாதுங்க. அவர் கொடுத்துருக்காருங்க. எங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டு நீ இஎம்ஐ கட்டலன்னா எடுக்கிற ஆண்டவர் இல்லை. எங்கள் ஆண்டவர் கொடுக்கும்போதே திருப்பி எடுக்காத அளவுக்கு அருமையாக தருவார். ஹல்லேலூயா. Ark of Covenant is saying the spiritual presence of God is with you. இங்கே உன் கூட இந்த வீட்டில் உங்கள் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம பேக்கில் ஒரு பைபிள் இருக்குது, இல்லை நம்ம கையில் ஒரு பைபிள் இருக்குது. ஐயா ஒரு பெரிய பைபிள் வச்சுருக்காரு, ஐயா அந்த பைபிள் கொஞ்சம் எடுத்துருவாங்களேன். அடுக்கிறது என் கையில் இந்த பைபிள் இருக்குது, நான் அப்படி போட்டுன்னு போகிறேன். நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் இது என்னதுன்னு, பைபிள். ஆமென். எதை காட்டுகிறது? இந்த ஆள் தனியாக இல்லை, இவன் கூட பைபிள் இருக்குது. இவன் என்னமோ ஓவர் பக்திமான் மாதிரி தெரியுது. என்னது? உலகத்து ஜனங்கள் தெரியவா சொல்லுவாங்க, என்னது ரொம்ப பக்திப்பா இருக்கு முத்திருச்சின்னு கிண்டல் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பாடுறப்பா பாஸ்டர் எவ்வளோ பெரிய பைபிள் வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனால் என் மனசு சொல்லுது, நீ பைபிள் கையில் வச்சுக்கிற, உங்கள் ஆண்டவரே உங்க கூட இருக்காருன்னு சொல்லு. ஆண்டவரே உன் கூட இருக்காரு, பார்த்து போ, பத்திரமா போ, கவனமாக போ, கவனமாக பேசு, ஒழுங்காக நடந்துக்கோ, ஒழுங்காக நடந்துக்கோ, ஒழுங்காக நடந்துக்கோன்ற மாதிரி இருக்குது. இதை தான் உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு தாவீதுக்கு செய்தது. அல்ல இல்லையா? தப்பு பண்ணிட்டா கூட அது காலில் என்ன பண்ணுற, உழுந்துரு, அது சொல்கிறத கேளு, உன் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, இது அவரோட வார்த்தை. அவர் வார்த்தை உன் கையில் இருக்குது, அவரே உன் மனதில் இருக்கிறார். ஆமென். இது எதை குறிக்குது என்றால், த ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் ஆஃப் யாவே காட், யெகோவா தேவனுடைய பிரசன்னம். தேவஜனமே மறந்துடாதீங்க, நம்ம தேவனுடையது எது நம்மளை ஃபாலோ பண்ணுது? அவருடைய பிரசன்னம், ஹிஸ் பிரசன்ஸ். நம்ம ஃபிசிக்ஸ் படித்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுலாம் படிப்போம். நீங்கள் படித்தவங்க படிச்சிருப்பீங்க. என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு? ஒரு காந்தம் இங்கே வருதுன்னா அந்த காந்தத்தோட எஃபெக்ட் பக்கத்தில் உள்ள துரும்ப அட்ராக்ட் பண்ணும். திரும்பினா பண்ணும், ஒட்டிக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வராது பக்கத்தில். தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு நடுவில் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணும், லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னுவாங்க, அதனுடைய லைனு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமேன். சில நேரத்தில் ட்ரெயின்லாம், ட்ரெயின் ட்ராக்ல ஆள் இல்லாத கேட்லலாம் சில நேரம் பெரிய வண்டிங்கெல்லாம் மாட்டிக்கும். அவர் நினைப்பார், ட்ரெயின் வருது, நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணிடலான்னு கிராஸ் பண்ணுவார். தெரியுமா, அவர் இன்னமும் கரெக்டாக தான் கிராஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ட்ரெயினோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இவனோட இன்ஜின் ஆஃப் பண்ணுறோம், கிராஸ் பண்ண அப்படி. ட்ரெயின்மோ தூரம் தான் வரும், ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்துடும், அந்த பெரிய இன்ஜின் இந்த சின்ன இன்ஜின் மேலே கனெக்ட் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணுறோம். வண்டி நடு ரோட்டில் நின்று பேப்பே பண்ணோம், அதை தான் என்ன பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ண கூடாது. அதுக்கு தான் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க ஃபிசிக்ஸில், நம்ம பிரசன்னு சொல்கிறோம். ஹலோ இல்லையா? சமூகம்னு சொல்கிறோம்,
உமது சமூகம் பியானோல வந்து நில்லுமா, உமது சமூகம் வரும்போதெல்லாம் நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு, உமது சமூகம் ஹிஸ் பிரசன்ஸ் அவருடைய சந்நிதி உமது சமூகம் வரும்போதெல்லாம் ஆமென். கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்க அவருடைய பிரசன்னத்தை? நான் ஃபீல் பண்ணிக்கேன். அவர் பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டி பயங்கர பிரசன்ஸ். இது வரைக்கும் உலகத்தில் எப்பொழுதுமே கர்த்தர் தன் பிரசன்னத்தை காட்டிராத ஒரு மாபெரும் பிரசன்னத்தை உடன்படிக்கை பெட்டி மூலமாக செய்தார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியெல்லாம் கொண்டு வச்சுட்டு இந்த மொத்த டபர்னக்கல ரெடி பண்ணிட்டு பிரதிஷ்டை நாளில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் யாருமே ஆசிரிப்பு ஊடாரத்துக்கிட்ட கூட போகல, வெளியே ஓடிட்டாங்க. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும்போது கூட வெளியில் நின்று சாலமோன் அழுது ஜபம் பண்ணுறார், அப்பா எனக்கு போய் இவ்வளோ எல்லா ஆசாரியர்களையும் இவரை வெளியே ஓடி வந்துட்டாங்க, உள்ளே போக முடியல. அவருடைய பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டி என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உம் சமூகமே. கமாண்டர்ஸை கூப்பிட்டாரு, அவங்கள மிலிட்ரி ட்ரைனிங், வில்லு ஏறுது, அம்பு ஏறுது, பட்டயம் எடுக்கிறது, ஈட்டி எடுக்கிறது. தம்பிங்களா வாங்க உட்காருங்க, ப்ரே பண்ணலான்னு சொல்கிறாரு. ஹலோ இல்லையா? அதாவது உலகத்து மக்களை ஈர்த்து கர்த்தர் காலடியிலே விழ வைத்த ஒரு மாபெரும் மார்க்கெட் பிளேஸ் லீடர் தான் தாவீது ராஜா. ஹலோ இல்லையா? கரெக்ட் தானே? எக்ஸலண்டான மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ். நீங்களாம் மார்க்கெட் பிளேஸில் வளரணும், பணக்காரர்களாக ஆகணும், செல்வந்தர்களாக மாறணும், நல்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டும், வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி பெற்ற பிறகு உங்களோடு இருக்கிற அனைவரையும் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு சிலர் கிளப்புக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, பப்புக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுவாங்க. நம்ம ராஜா அதெல்லாம் கிடையாது. இங்கே வா, உடன்படிக்கை பெட்டி கூட்டிக் கொண்டு வரலாம் என்கிற முடிவு எடுக்கிறான் மாபெரும் மன்னன். ஹலலியா? ஆலோசனை பண்ணினான். என்ன ராஜா ஆலோசனை? உங்களுக்கு சம்மதி இருக்கிறதா? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலையில் இருக்கிற ஆசாரியரும் தேவரும் நம்மோடு கூட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்தில் ஆள் அனுப்ப வேண்டும். ஐ வாண்ட் எவ்ரிவன் டு பி பிரசன்ட் ஹியர். எல்லாரும் வரணும். ஆமென். நீங்கெல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க.
ஆகஸ்ட் மாதம் மதர் சர்ச்சிலேருந்து கட்டி இன்டர்நேஷ்னல் டீம் வராங்க. அவங்க சண்டே சர்வீஸுக்கு மட்டும்தான் ஜிஐக்கு வருவாங்க, மீதி எல்லா நாளும் ஓஎம்ஆரில் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஆமேன். அக்டோபர் மாதம் நம்ம டீம் இங்கேருந்து அங்கே போகிறோம். இதுக்கு இடையில் அம்மா வர வாய்ப்பு இருக்குது, இதுக்கு இடையில் பெரிய பாஸ்டர்மா வந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அக்டோபர் மாதம் நம்மலாம் சுக்கோத்து ஓஎம்ஆரில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், நாலு சர்ச்சுக்குமே நாலு வேன் அனுப்பிடலாம். நிமிலச்சேரிக்கு ஒரு பெரிய பஸ்ஸு, சேக்காடுக்கு ஒரு பெரிய பஸ்ஸு, ஜிஐக்கு ஒரு பெரிய பஸ்ஸு, உரகத்துக்கு ஒரு பெரிய பஸ் அனுப்பி எல்லாரையும் கூட்டி காலையிலேயே சுக்கோத் பண்டிகை செலிப்ரேட் பண்ணலாம். ஆமேன். எல்லாரையும் வரவழைக்கலாம், லீவ் போடுறவங்களாம் போட்டு வாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய இடத்த ரெண்ட்டுக்கு எடுக்கலாம், அங்கே வச்சு அவர் காலில் விழலாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எவ்ரி மார்க்கெட் பிளேஸ் லீடர் லீவ் போட சொல்லலாம். வாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும். ஹலோ இல்லையா, எல்லாரையும் வர. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கம் அப்படின்றார் ராஜா. சொன்னால் கேட்காம இருப்பாங்களா? நான் ராஜா, நீ கட்டளிடு ராஜா, நாங்கள் செய்கிறோம். தேவஜனமே, நம்மை கர்த்தர் உயர்த்தினது, நம் சொன்னால் ஒரு 100 பேர் கேட்பாங்கன்னா அது நம் இஷ்டத்துக்கு போவதற்காக அல்ல, அவர் இஷ்டத்துக்கான காரியங்களை செய்யும்படியாக தான் என்பதை நன்றாக புரிகிறது. ஆடு மேய்க்கிற தாவித ராஜா ஆகிட்ட பிறகு தாவிதனால எல்லாருக்குமே பிடிக்குதுங்க, எனக்கு கூட பிடிக்கும். அவர் எப்படி இருப்பார்னே தெரில. அவர் எழுந்து வந்தார்னா அவர் தான் ராஜா. நாங்கன்னா நான் நேராக போய் சேர்ந்துருவேன், தாவீது ராஜாவா நான் வந்துடுறேன். அவரை நான் பார்த்ததே இல்லை, பைபிள் அவரை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கு. எத்தனை பேர் போய் சேர்ந்துருவீங்க தாவீது ராஜாவானார்னா? நான் நேராக கண்ண முடின்னு ஓட்டு போட்டு போயின்னே இருப்பேன். ஏன், அந்த மனிதன் எவ்வளவு வளர்ந்தாலும் தன் தேவனை உயர்த்துவான். நாம் எவ்வளவு வளர்ந்தாலும் நம் தேவனை உயர்த்த வேண்டும், அவர் காலின் கீழ் அடங்கியிருக்க வேண்டும், அவர் பெருக நாம் சிறுக வேண்டும். மக்களை அழைத்தான், எல்லாரையும் கூப்பிட்டான், என்ன ராஜா என்று சொல்லும்போது நமது தேவனுடைய பெட்டியை திரும்பவும் நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம் என்றான். ஆமென். நான் யாருக்கு உள்ள வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இன்சைட் த கவனன்ட் ஆஃப் காட், தி ஆர்க் ஆஃப் கவனன்ட். வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ட், வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ், அதில் என்னங்க இருக்குது தாவீது ராஜா, அதில் என்ன இருக்குது? அப்போ உடன்படிக்கை பெட்டி தான் நம்மளை கைட் பண்ணும். நம்ம மோசஸ் தாத்தா காலத்தில் உடன்படிக்கை பெட்டியின் மேலே உள்ள பிரசன்னம் எங்கே போகிறதோ அங்கே தான் போனாங்க. கிளம்புனா கிளம்புனாங்க, நின்னா நின்றார்கள். What does it say? Yahweh God is your protector. அவர் தான் உங்களை பாதுகாப்பார். Yahweh God is your guide. அவர் தான் உன்னை பாதுகாப்பார், அவர் தான் வழி நடத்துவார், அவர் அதை செய்வார், நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். See, there is an exchange. Amen. பள்ளிக்கு போகிற பிள்ளை கீழ்ப்படிவான், அடங்குவான், ஒழுக்கமாக இருப்பான். பாடம் சொல்லித்தரவாதியார் என்ன பண்ணுவார்? சொல்லித்தரா இல்லையா? தட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச். இங்கேனா எக்ஸ்சேஞ்ச். ஆண்டவர் நான் உன் காலில் அழுகிறேன், அப்போ ஆண்டவர் சொல்லுவார் நான் உன்னை நடத்துகிறேன். இன்றைக்கும் அதான் ஆண்டவர் நீங்கள் சொல்கிற பேச்சே நான் கேட்க மாட்டேன், நீங்கள் நடத்தணும். அந்த ப்ரேயர்லாம் பலிக்காது, அதெல்லாம் பாவம், அதை செய்கிறவங்க தெரியாமல் செய்கிறாங்க. ஆமாம், ஆண்டவர் பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணி எனக்கு இதை பண்ணுறங்க, சர்ச்சைக்கு வாங்க, அதை நான் டைம் கிடச்சா வரேன், ஹெல்ப்பே பண்ண மாட்டார், அவங்களுக்கு தெரியாத பண்ணுறாங்க. ஆமேன். God will be your protector, God will be your guide. In exchange, you need to follow God's commandments. இதற்கு மாறாக, இதற்கு எதிரடையாக, இதற்கு ஆண்டவர் இதை செய்தால் நீ என்ன மகனை செய்ய வேண்டும்? நீ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். There are important symbols, சில குறிகள், சில குறியீட்டுகள், சில symbols, சில அடையாளங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நம்பர் ஒன் என்ன இருக்குது? 10 கற்பலைகள். அதை எதை குறிக்கிறது? அதில் உள்ளபடி நீ செய்தால் என் பிரசனம் உன்னோடு இருக்கும். ஆமேன். ஆரோனுடைய துளிர்த்து கோல் எதை குறிக்கிறது? இயேசு ராஜாவுடைய சந்ததி அது துளிர்க்க போகிறது என்கிற விசுவாசத்தை ஊட்டுகிறது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் எதை குறிக்கிறது? என் மகனே, உலகமே உன்னை கைவிட்டாலும் உனக்கு வானத்திலிருந்து நான் சாப்பாடு போடுறேன். புயல் வரும்போது, சூறாவளி வரும்போது, சுனாமி வரும்போது, ஜனங்களாம் சிக்கி தவிக்கும் போது ஹெலிகாப்டர்லேருந்து சாப்பாடு போடுவாங்க இல்லை? எவ்வளோ ஜனங்க சாப்பிட்டாங்களே நம்ம ஆண்டவர், அதுக்கெல்லாம் மேலேருந்து வானத்துலேருந்து சாப்பாடு போட்டார், அது பேர் மன்னா. ஆமென். இதை தான் காட்டுகிறது. இட்ஸ் ஸ்பிரிச்சுவலி சிக்னிஃபிகன்ட். அது எவ்வளோ எக்ஸலண்ட் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் யாராலையும் செய்ய முடியாது. ஆமென். ஆமாம், டெக்கரேட்டிவ் கோல்டன் டாப், அதாவது தங்கத்தினாலே பொன்னினாலே செய்யப்பட்டிருக்கிறது. அதை விட அதை பார்த்துட்டா அதை விட பெருசா இன்னொன்று கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அது அழகா இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா?
ராஜா தாவீது, சாலமோன் ராஜா செய்த சிம்பாசனத்தை விட உடன்படிக்கை பெட்டி இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஆனால் அதை யாரும் பார்க்கவும் முடியாது, யாரும் தொடவும் முடியாது. அதன் மேல் வருகிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை தூரத்திலிருந்து பார்க்கலாம். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். எங்கே வந்தார்? அது மேலே இறங்குவார். அவர் அங்கே இறங்குவார். அந்த பிரசன்ஸ் அவங்கள காப்பாற்றும். பகலில் பயங்கரமான வெயில், அரேபியன் பாலைவனம், ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அரை மணி நேரம் காணனால செத்துட்டான், அவன் டீஹைட்ரேட் ஆகிட்டான்னு அர்த்தம் பகலில். ஆனால் இங்கே மகிமை மேகம் இங்கே இறங்குது. ஆனால் அந்த சர்க்கிள் எப்படிக்குது, மொத்த பாலைத்தை சுற்றிலும் நைட்டில் மைனஸில் டெம்பரேச்சர் போயிடுமா, குளிரில் செத்து போயிடுவாங்களாம். ஆனால் ஜனங்க வாழறாங்க. இரவிலே அக்னி ஸ்தம்பமாக வருகிறார். அவருடைய பிரசன்னம் ஹீட்டர் போட்டது போல் சுற்றிலும் இருக்குது. ஆமென். அகேஷியா வுட், இது செய்யப்பட்ட மரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஹலலியா சொல்லம்மா. அவருடைய சத்தியம் அங்கே நமக்கு புலன்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி வந்துட்டா ஆண்டவர் பண்ண சத்தியம் பலிக்கொண்டா சொல்கிறாரு. மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ்க்கு புரிய வைக்கணும். நிறைய சகோதரிகள் அமர்ந்துருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரங்க மார்க்கெட் பிளேஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சர்ச்சைக்கு அப்படி வருவாங்க போகணும். யூ நீட் டு டீச் தம், ஐ நீட் டு டீச் தம். முழு நேர ஊழியத்தில் உள்ளவர்களே மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ்க்கு டீச் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸலண்ட்டான பொசிஷனுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணோம், டீச் பண்ண. மொத்த மிலிட்ரி கமாண்டர்ஸையும் கூப்பிட்டாரு, எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லார் பார்வைக்கும் செம்மையாக இருந்தது. யாருக்குங்க செம்மையாக இருக்காது? விபிஎஸ்ஸு முடிஞ்சிருச்சு, வீடுகள் தூரம் நடத்தலாம். எல்லாரும் நடத்துங்க பாஸ்டர்ன்றாங்க. நீங்கள் வாங்கலாம் நடத்த, அதான் பாஸ்டர் என்னால் முடியல, நீங்கள் நடத்துங்க, நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க நிறைய பேர். ஒரு சிலர் சொல்கிறாங்க, எங்கள் வீடு கூட திறந்து தரேன் போதும், கிடைக்கிற சப்போர்ட்டை வைத்து என் ஆண்டருடைய உடன்படிக்கை பெட்டியை வீடுகள் தூரம் நிலைநாட்டுவது தான் நம்முடைய பணியாக இருக்குது. எந்த வீட்டிலலாம் விபிஎஸ் நடந்துச்சு அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டோம், மாதம் ஒரு முறை உங்கள் வீட்டில் ஏரியா ப்ரேயர் வைப்போம். ஆமேன். சுற்றி உள்ள எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடுங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் வீடே உடன்படிக்கை பெட்டியாக மாறட்டும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. ஆமேன். எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஆமேன். யான் ஆமேன் சொல்ல மாட்டீங்க. ஆமாம், எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. கீரியாத் யாரிமிலிருந்து வர வேண்டும். ஆமேன். எங்கேருந்து வரப்போகிறாங்க? கீரியாத் யாரிம், அங்கிருந்து கொண்டு வர வேண்டும். கீரியாத் யாரிமில் இப்போ உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. தாவீது ராஜா தன்னுடைய பரேடை கூப்பிட்டு கொண்டு, தன் மக்களை கூட்டிக் கொண்டு அவர் அங்கே போக போகிறார். இந்த கீரியாத் யாரிம் என்பது யோசுவாவின், இந்த கீரியாத் என்கிற பட்டணம் யோசுவா 18:28 பெஞ்சமினில் உள்ள ஒரு பட்டணம் இது இருக்கிறது. இந்த கீரியாத் யாரிம் மிக முக்கியமான ஒரு பட்டணம். ஏனென்றால் ஏறக்குறைய 120 உடன்படிக்கை பெட்டியை பத்திரமாக காப்பாற்றி வச்சிருக்கு. காப்பாற்றி வச்சிருக்காங்களா? ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவும் கூடாது, அதை பத்திரமா வைக்கணும்னா எப்படி? ஒன்று சாமலின் புஸ்தகத்தை நம்ம படித்தோம், நான் பார்த்தவெல்லாம் செத்தான். அது இன்றைக்கி நம்முடைய டைட்டில் இல்லை, அது நம்முடைய டாபிக் இல்லை, அதனால் நம்ம அதை பேசலை. அது ஒரு கிபோனிய பட்டணம். ஆமேன். யூதானுடைய பார்டரில் இருக்குது, பெஞ்சமினுடைய பார்டரில் இருக்குது, தான் கோத்திரத்துடைய பார்டரில் இருக்குது. ஆமேன். ஆமாம், கீரியாத் யாரும் இல்லை. இந்த உடன்படிக்கை பெட்டியானது ஒரு 20 இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேறு வேறு இடத்துல இருந்தது. ஆமேன். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே, இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே வர வேண்டும். இங்கே யார் வீட்டிலே இருக்கிறது? ஆமேன். பாருங்க, தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதிக்கு துவங்கி ஆமாத் எல்லை மட்டுமல்ல இஸ்ரவேலை எல்லாம் ஒன்றாய் கூட்டினான். கூட்டும்போது சொல்கிறான், கேருபியின் நடுவிலே வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரிமுக்கு அடுத்த பாலாயில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் இஸ்ரவேல் அனைவரும் அவ்விடத்துக்கு போனாங்க. எக்ஸலண்ட்டான வரவேற்பு, நிறைய பேர். ஆமேன். எக்ஸலண்ட்டான வரவேற்பு நமக்கெல்லாம் தெரியும் இல்லை. கல்யாண வீட்டுக்கெலாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க, பேண்டு வைப்பாங்க, மாப்பிள்ளை எதமேல வருவார், குதிரை மேலே வருவார், அது மேலே காரில் வருவாங்க, எப்படி இருக்கும் இல்லை? ஆமாம். நான் முதலாவதாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஊர்வலத்தில் போனது எங்கள் தாத்தா ரிட்டையர் ஆகும்போது. எங்கள் தாத்தா ரிட்டையர் ஆகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். இங்கேருந்தே பேண்டு வச்சாங்க. பேண்டு வச்சுட்டு தாத்தாவுக்கு மாலெல்லாம் போட்டு நடக்க வச்சு, வழியிலெல்லாம் நிற்கும் போது குடிக்கிறதுக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து, ஒரு சைடு யார் தாத்தா கையை பிடிச்சிட்டு போகிறது, நாங்கள் தான். என் தாத்தாக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. அப்படியே நடந்து போகிறோம். அப்பா மறக்க முடியாது, நிறைய ஜனம். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்கும், அவ்வளோ பேர். நைட்டு பிரியாணி எல்லாருக்கும், அடுத்த நாள் காலையில் வீடு கொடுத்துன்னு போகிறோம், பொங்கல் சாம்பார் வடை. வாவ்,
பெரிய நிகழ்ச்சி, வருகிறவர்களுக்கும் மகிழ்ச்சி. ஊர்ல இருந்து ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் தங்கிட்டாங்க. இங்கே புது வீடும் கட்டுறாங்க, போகிறாங்க. எல்லா சொந்தக்கார வீட்டுக்கும், லோக்கலில் உள்ள எல்லா சொந்தக்கார வீட்லேயும், வெளியில் ஊர்லேருந்து வந்த சொந்தக்காரர்கள்லாம் வந்து தங்கி விட்டார்கள். மகிழ்ச்சி. இதை காட்டிலும் ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, லட்சக்கணக்கான பேர் இங்கே வருகிறார்கள். கிரியாத் யாரையும் நோக்கி வருகிறார்கள். கர்த்தருடைய பெட்டியை நான் கூட்டிக் கொண்டு போவேன். அபிநதாபின் வீட்டிலிருந்து என்ன பண்ணுவேன், கூட்டிக் கொண்டு போகிறேன். அபிநதாப் ரெடி, ஐயா நீங்க கொண்டு போயிருங்க. கிரியாத் இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டிக் கொண்டு போங்க. தாவீது ராஜா வந்தா நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன் என்று அனுப்புகிறான். கிரியாத் யாரிம் இஸ் த பிளேஸ் வேர் த ஆர்க் ஆஃப் கவனன்ட் வாஸ் ப்ரொடெக்டட் அண்ட் கெப்ட் சேஃப். நீங்க உங்க வீட்டில் ஆணுடைய பிரசன்னத்தை கண்டெயின் பண்ணீங்கன்னா, ஊர்வலமா ஜனங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஒரு வண்டியில் போட்டு இருந்துச்சு, நீ இன்னமும் மக்களுக்கு தேவைப்படவில்லை, உன் பணியை நீ செவ்வனே செய்து கொண்டிரு, அனைவரும் உன்னிடத்தில் வருவார்கள் ஒரு நாள் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. நீ வேலையை பண்ணிக்கினே இரு, இன்னைக்கு உன்னை யாருக்கும் பிடிக்காது, ஒரு நாள் எல்லாரும் அணிவகுத்து வருவார்கள் உன்னிடம், அப்பொழுது நீ அவர்களுக்கு தேவைப்படுவாய் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி போட்டுச்சு. அதே தான் உடன்படிக்கை பெட்டி நம் வீட்டில் இருந்தால் மக்கள் அணிவகுத்து வருகிறது நிச்சயம். ஆமென். அபிநதாப் யாருங்க, எக்ஸலண்டான ஆள். ஆமென். என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டின் அபிதாமின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினாங்க. எதில் ஏற்றிட்டாங்க, புது ரதம். ராஜா ரதம் செய்ய சொன்னால் மிலிட்ரி என்ன பண்ணுறோம், செஞ்சிடும். இங்கே தான் ப்ராப்ளம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன், என் இஷ்டத்துக்கு செய்வேன், சாரி பிரதர். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க பேர் வேலைக்காரு, ஊழியக்காரு. கமாண்ட் எஜமான் கொடுப்பாரு, வேலை செய்கிறவன் ஊழியக்காரன்ல. இவன் கமாண்டிலே ஓடுமா, அவர் கமாண்டில் ஓடுமா? ராஜாவே நம்ம ஆனாலும் நம்ம யார் தான், வேலைக்காரன் தான். தாவீது அவர் சொல்லியிருப்பார், நானும் என் வீடும் எம்மாத்திரம்னு பேசியிருப்பார். அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், அவர் யார், தாயின் கருவில் எவ்வளோ குட்டியாக நம்ம படைத்தார். ஒரு நானோ மீட்டர், ரெண்டு நானோ மீட்டர் சைஸில் தான் அம்மா வயிற்றில் உருவாக்கி இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆக்கியிருக்கிறார்னா. திரும்ப அந்த லெவலில் போயிட்டாலும் திரும்பி உயிர் கொடுத்து கூப்பிடுவேன் என்கிறார் என்றால் அவர் யாருங்க அப்பா? தாவீது ராஜா எல்லாம் சரியாய் செய்த தாவீது ராஜா, மக்களிடம் விசாரித்த தாவீது ராஜா, கர்த்தரிடம் விசாரிக்காமல் போயிருப்பாரோ என்கிற அச்சம் எழுகிறது. தாவீதோட நல்ல பிளானுக்கு நடுவில் ஒரு சின்ன கேஷுவாலிட்டி, சின்ன கேஷுவாலிட்டி இல்லை, பெரிய கேஷுவாலிட்டி. ரதத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறான், ரதத்தில் கொண்டு வரக்கூடாது. I mean, how the ark of God has to be transported. Amen. ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லும்போதே சொல்லிட்டார். இந்த யாத்திராகம் 25:13-14 வரைக்கும் இந்த ஆர்க் ஆஃப் காட், உடன்படிக்கை பெட்டியில் நாலு கார்னர் இருக்கும். அந்த நாலு கார்னரையும் ரெண்டு கோலால் இணைச்சிருப்பாங்க, அதாவது நீட் கோல். Amen. அல்லேலூயா. ரிங்ஸ் இருக்கும், நாலு கார்னர்லையும் ரிங்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ரிங்கையும் என்ன பண்ணோம், ஒரு கோலில் இணைக்கணும், இன்னொரு ரெண்டு ரிங்கையும் ஒரு கோலில் இணைச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தூக்கி கொண்டு உடன்படிக்கை பெட்டியை பார்க்காம தொடாமல் போனோம். தோளில் சுமக்க வேண்டும், யார் சுமக்கணும்னு கூட சொல்லிட்டாங்க. லேவி புத்திரில் ஒருவன், அவன் பெயர் கோகாத்து. ஆமேன். கோகாத்தின் புத்திரரே கவனமாக பண்ணோம், அவங்க தப்பு பண்ணாலும் செத்துருவாங்க, அவங்க கூட சேர்ந்து வேறு யார் வந்தாலும் செத்துருவாங்க. மெராரி போனாலும் அவுட்டு, கெர்சம் போனாலும் அவுட்டு. யார் தான் தூக்கணும், கோகாத்தின் புத்திரர் தோளில் தான் தூக்கணும், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போனாலும். இதெல்லாம் நம்ம என்னாகவும் 4:15 படிக்கிறோம். இதை தாவீது ராஜா படிக்காமல் போயிட்டார். கூட இருக்க யாரும் அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. மிகவும் கொடிதான ஒரு சூழ்நிலை. தே நீட் டு டிரான்ஸ்போர்ட் இட், தே வர் நாட் ஏபிள் டு டூ இட். தவறாக செய்தார். தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாத்தையும் புது ரதத்தில் ஏற்றிட்டாங்க. முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். ஆமேன். வெரி எக்ஸலண்ட் வர்ஷிப். முழு இஸ்ரவேலே, சமஸ்த இஸ்ரவேலே ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க பொழுது கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் மிரண்டது. ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கார். நமக்கு எந்த அனிமல்ஸும் சப்போர்ட்டு பண்ணாது.
அனிமல்ஸை போட்டு பண்ணாது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும் போது மாடு என்ன பண்ணுது? மரளுது. மாடு மரண்டிருச்சேன்னு ஊசா தன் கையை விட்டு உடன்படிக்கை பட்டி விழாதபடி பிடித்தான், கர்த்தரவனை அடித்தார். ஆமென். ஸ்பாட்ல இறந்துட்டான், எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி நாச்சு, இறந்துட்டான். தாவீது அப்செட். ஆமேன். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தாவீது பயந்துட்டு நான் எப்படிங்க ஊழியம் பண்ணுறது, நான் ஊழியம் பண்ண வந்தேன் என்ன வாங்கிட்டேன், அடி வாங்கி, நான் எப்படிங்க சிறுவர் ஊழியம் பண்ணுவேன், அடி வாங்கிட்டேன், நான் எப்படிங்க நான் பண்ண போனது தாங்க இந்த பிரச்சனை. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா சாட்சிலாம் சொல்ல மாட்டேன்யா, சாட்சி சொன்னால் அன்றைக்கே பிரச்சனை வருதுயா, ஐயோ வீட்டில் ப்ரேயர்லாம் வேணாம், வேணாம் வேணாம் வேணாம், ப்ரேயர் பண்ணாதீங்க, ப்ரேயர் பண்ணனாவது அன்றைக்கே பிரச்சனை வருது. ஒரு சிஸ்டர் வந்தாங்க, எனக்கு ப்ரே பண்ணுங்கள் ஆனால் தலைமையில் கை வைக்காமல் ஜோம் பண்ணுங்க. ஏன் இல்லை இல்லை, தலைமையில் கை வச்சா ஜாஸ்தி ஆயிடுது பிரச்சனை. See, if we don't follow God closely, அதனால் நம்ம ஒரு பிரச்சனை வாங்கிட்டு யார் மேலே போடுறோம்? விட்டுடலாமா? உடன்படிக்கை பெட்டியை ஊசா தொட்டான் இறந்துச்சின்னு விட்டுடலாமா? தப்பிச்சு போயிடலாமா? ஐயோ உடன்படிக்கை பெட்டிலாம் வேணாங்க, போகலாமா? ஏத்திய இருக்கையில் கற்றுக்கலாமா? எங்கள் சாமி கும்பிடும் போது என்ன அடிச்சிட்டாரு, உன் சாமி எப்படி கற்றுக்கணும் சொல்ல கேட்டுக்கலாமா? அவங்களோட மந்திரம் தந்திரங்களை கற்றுக்கலாமா? அவங்க மந்திரத்தை எனக்கு சொல்லித்தா நான் பண்ணுறேன்னு சொல்லலாமா? Can we go on their way? வாழ்வோமா? முடியாது தேவஜனமே. We should be prepared to receive the presence of God. நம்ம ரெடியா இருக்கணும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேணும். தாவீது எக்ஸலண்டான ஐடியா பண்ண, உண்மையில ரிசீவிங் கேப்பபிலிட்டியில இருந்திருந்தார்னா அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் பண்ணியிருக்கணும், அதை படிச்சிருக்கணும். அது அவர் படிக்கல. லேவியர்களை இன்வைட் பண்ணல, கோகாத்தின் புத்திரரை இன்வைட் பண்ணல, அவர் தெளிவாக மிலிட்டரி சப்போர்ட்டோட எடுக்க பார்த்தார். தேவஜனமே இப்போ புரிஞ்சுக்கணும், முழு நேர ஊழியங்களும் ஊழியர்களும் பைபிள் படித்தவங்களும் பைபிள் ஸ்காலர்ஸும் வேதத்தை அதிகமாக தியானிக்கிறவர்களும் அவசியம். ஆலோசகர்கள் அநேகரால் பட்டணம் சிறப்படும் என்று நினைத்த தாவீதும் அவன் பிள்ளைகளும் அந்த ஆலோசகர்களே தேவன் முதலாவது ஆலோசகராகவும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆலோசகர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். எந்த லேவியனும் தாவீதுக்கு சொல்லித்தரல, புது ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்தான், பெரிய கேஷுவாலிட்டி ஆச்சு. இப்போ கொண்டு போய் ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஓபேத் ஏதோம் பற்றி நினச்சி பார்க்குறேன், அவங்க எக்ஸலண்ட்டான பீப்புள், பரவாயில்லங்க, என் ஆண்டவர் என் வீட்டில் இருக்கட்டும், தைரியசாலிங்க, பரவாயில்ல. ஓபேத் ஏதோம், நீங்கள் மட்டும் எப்படி ஆண்டவருடைய பிரசனத்தை கண்டெயின் பண்ணுவீங்க? இல்லை பைபிள் படித்து பார்த்தோம், அதை தொடவும் கூடாது பார்க்கவும் கூடாது, அது ஒரு ஓரமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? தள்ளி நின்று ப்ரே பண்ணோம், அவ்வளோதான், ஆசீர்வாதம் வந்துடுங்க, தொடக்கூடாது பார்க்க கூடாது, அவ்வளோதான். அப்படியா உபயோகம் ஏதோ எனக்கு தெரிலடா, தாவீது ராஜா போய் படிச்சு பாருங்கள், யாத்திரை ஆகமத்திலையும் படிச்சு பாருங்கள், என்ன ஆகமத்திலும் படிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ராஜா போய் ரீரிசர்ச் பண்ண போகிறார், பண்ணிட்டு அடங்க போகிறதில்ல, குட்டி கொண்டு போவார். ஹலேலூயா. ஒரு முறை தோற்ற நாம் தோற்பதற்காக கர்த்தர் நமக்கு அந்த பிரச்சனை கொடுக்கவில்லை, மறுபடியும் எழுந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நீ வீழ்வாய் என்கிற குரல் நம் காதுகளில் துணித்துக் கொண்டிருக்கும் போது அதே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ வாழ்வாய் என்று. நீ வீழ்வாய் என்று சாத்தான் நம் காதுகளிலே சொல்லிக் கொண்டிருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறது, நீ வாழ்வாய். ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், மகனை என்னை விட்டு விட்டு போகாதே, நீயும் நானும் ஒன்று சேர்ந்தால்தான் உனக்கு வாழ்க்கை. தேர் இஸ் லைஃப். அவர் இந்த பூமியில் வரும்போது சொன்னார், ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத். அவருக்கு வழி, அவருக்கு சத்தியம், அவருக்கு ஜீவன் அவர் இல்லை, எனக்கு வழி, எனக்கு சத்தியம், எனக்கு ஜீவனாய் அவர் வருகிறார். நானும் என் தேவனும், நானும் என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும், நானும் என் தேவனுடைய பிரசன்னமும் என்பதை அறிந்த தாவீது கர்த்தரை போய் படிக்க போனான். வாட் ஆர் வி லேர்னிங் டுடே? ஒரு ஞானி சொன்னார், ஐ எம் லேர்னிங் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ என்ன படிக்கிறீங்க, இது படிக்கிறீங்க, அது படிக்கிறீங்க, எல்லாவற்றையும் படித்து முடித்த ஞானி சொன்னார், ஐ எம் லேர்னிங் ஹிம், நான் அவரை படித்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் லேர்னிங் ஹிஸ் தாட்ஸ். அவர் யார், அவர் என்ன யோசிப்பார், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை தெரிகிறது, அவர் எப்படி எதிர்பார்ப்பார் என்பது தெரிகிறது. என் மகனே, மகளே, கர்த்தர் இன்றைக்கு உன்னிடம் பேசுகிறார், அவர் பிரசன்னம் அவசியம். நம்ம ஆண்டவர் ஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்கோம், கிரேஷியஸ் காட், கிருபையுள்ள தேவன், பாவி என்று நம்மை தள்ளாத தேவன். இதில் முதல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும், பாவினா பண்ண மாட்டாரு, ஆபத்து காலத்தில் பாவி நோக்கி கூப்பிட்டால் உதவி செய்ய ஓடோடி வருகிறவர்.
பாவியை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவத்தை பற்றி கலங்காதே, உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய மருந்து என் ரத்தம் என் கையிலே இருக்கிறது, நீ கேட்டால் உன் மீது தெளித்து உன்னை சுத்தம் பண்ணுவேன் என்று சொல். Then where is the problem? We are not following him. நாம் அவரை பின்பற்றவில்லை. இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கலாம். என் பாவத்தின் மத்தியில், என் பிரச்சனையின் மத்தியில், என் போராட்டத்தின் மத்தியில், தீய சிந்தைகள் மத்தியில் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவரை பற்றின அனைத்தையும் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நம்ம ஏஞ்சிக்கலாமா? நான் வராண்டவரே. வி ஆர் பீப்புள் வித் புவர் ஐடியாஸ், வி ஆர் பீப்புள் வித் ராங் மென்டாலிட்டி, வி ஆர் பீப்புள் வித் வீக்னஸ், வி ஆர் பீப்புள் வித் பேட் பிளானிங், வி ஆர் பீப்புள் வித் நோ பிளானிங், வி ஆர் பீப்புள் வித் லெஸ் எஜுகேஷன், ஒழுங்காக படிப்பு ஏறல, படித்ததை ஒழுங்காக புரிஞ்சிக்கிறாம பண்ணது. வி ஆர் பீப்புள் வித் நோ சிஸ்டம், நேரத்தை ஒழுங்காக கையாள தெரியல, பணத்தை ஒழுங்காக கையாள தெரியல, உறவை ஒழுங்காக கையாள தெரியல, கையில் இருப்பதை சிறப்புடன் செயல்பட தெரியல. ஆண்டவர் எங்களை நடத்துங்கன்றா நமக்கு ஆண்டவர் சான்ஸ் தரார். ஓபே தீர்த்தமோட வீட்டை கத்தர் ஆசீர்வத்து போல நம்மை ஆஸ்வதிக்க போகிறார். விட்டு கொடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் சரணடையப் போகிறோம். வாங்க தேவஜனமே, நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உங்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்களை வேணாப்பா. ஒரு ஒரு நாளும் உங்கள் பிரச்சனை இல்லாமல் எங்களால் முடியாதப்பா. ஒரு ஒரு நாளும் உங்கள் பிரச்சனை இல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாதப்பா. ஆண்டவரே, உங்கள் பிரச்சனைலாம் இத்தனை நாள் வாழ்ந்தோம் தக்கப்பனப்பா. உங்கள் பிரச்சனை இல்லாமல் இத்தனை நாள் நாங்கள் கடந்துட்டோம் தக்கப்பனப்பா. ஆனால் இனிமேல் உங்கள் பிரச்சனை எல்லாம் வாழ முடியாது. ஆண்டவர் கேட்கப்பா, உங்கள் பிரச்சனை தான் தாங்கப்பா. எப்படி அந்த அப்பா அதை உடன்படிக்கை இல்லாமல் ஆண்டு தாவிது தாவித்தானாப்பா. அந்த போல் உங்கள் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தப்பா, உங்கள் பிரச்சனத்தை ஓச்சுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் ஒரு விஷயம் கேட்டத பாடல பாடி ஆண்டவர் நாமத்துக்கணும். ஆம் தக்கப்பா, பிரச்சனத்து உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. இயேசையா, இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேனே. செய்யா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான் அப்பா கேட்கலாமா, எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா, என் இதயத்தின் ஏகமையா.
ஹலேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா ஒன்று நாளாகமம் 13வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே ஆண்டவரே. அப்பா தாவீது எப்படி உம்முடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சித்தான் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா அதே போல நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தோல்விகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரே, அந்த தோல்வியை கடந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண நீங்கள் உதவி செய்யுங்க. இப்பொழுதும் இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து அப்பா உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைபெறும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 Samuel 13:12-13 வசனம், அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். ஹலேலூயா. இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம், 1 Samuel 13 அதிகாரத்தில் தாவீது தேவனை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக அவன் வாஞ்சிக்கிறான். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி என்னுடைய நகரத்திற்கு வர வேண்டும் என்று அவன் பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனாலும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஊசாவை தேவன் அடித்தது நிமித்தம் ஊசா வந்து ஒரு தவறு செய்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி தவறும் போது தன்னுடைய கைகளை நீட்டி அதை வந்து பிடிக்கிறான். அவ்வளோ பெரிய பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டியை கைகளில் அவன் சுமக்க நினைத்தது நிமித்தம் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, அவனை அடிக்கிறாரு. அங்கே ஒரு தவறுதல் நடக்குது. அதை பார்த்தவுடன் தாவீது பயந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நம்முடைய நகரத்திற்கு எப்படி கொண்டு வருவது என்று அவன் அந்த தோல்வியின் நிமித்தம் அவன் பின்மாற்றத்தில் அவன் செல்கிறான். அவன் எடுத்த முடிவிலிருந்து சற்று அவன் விலகி போகிறான். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அநேக தோல்விகளை காணும் போது அந்த தோல்வியின் நேரத்தில் நான் தேவனோடு கூட நான் கிட்ட நெருங்கி நான் என்னுடைய தோல்வியை வெற்றியாக நான் மாற்றிக்கொள்கிறேனா, இல்லை இந்த தோல்வி வந்துடுச்சு கர்த்தர் என்னோடு கூட இல்லை, நான் எப்படி நான் மீண்டுமாக அவருடைய சமூகத்தை நான் கிட்டி சேருவேன்னு, நான் அவரை விட்டு இன்னும் வெகு தூரமாய் நான் பின்மாற்றத்தில் நான் கடந்து போகிறேனான் என்று கர்த்தர் என்னோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2018 எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் வந்தது நிமித்தம், ஒரு பெரிய சண்டை வந்தது நிமித்தம் நான் வந்து அவரை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு பெரிய தோல்வியாய் நான் கருதினது, என்னுடைய வாழ்க்கையே ஒரு தோல்வியாய் முடிந்து விட்டதே, என்னுடைய முயற்சிகள் நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த தோல்விகளை காட்டிலும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையே முடிந்தது, மரணம்தான் இனி வந்து என்னுடைய முடிவு என்று நான் அந்த நாட்களில் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவரை விட்டு நான் வெகு தூரம் நான் விலகி போயிட்டேன். நீங்கள் தானே இந்த வாழ்க்கையை தந்தீங்க, ஆனால் இன்றைக்கி இந்த வாழ்க்கையை நான் வாழக்கூடாதபடிக்கு நாங்கள் பிரிந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமே, இனி ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டான்னு நான் விட்டு விலக ஆரம்பித்தேன். அந்த உடைந்து போன நேரத்தில் தான் கர்த்தருடைய கிருபையினால் நான் நம்முடைய ஜிஐ சபைக்கு நான் வந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தினார். ஆவிக்குரிய பெற்றோர்கள் என்னை உட்கார வைத்து திருமண வாழ்க்கையை பற்றி அவங்க போதித்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பின்பு நான் என்னுடைய கணவரை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். அந்த தோல்வியின் நேரத்தில் கூட நான் என்னுடைய தோல்விகளை நான் மீண்டுமாக நான் பின்னிட்டு பார்க்காம ஆண்டவருடைய சமூகத்தை நான் உறுதியாக நான் பிடித்து கொண்ட எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ கர்த்தர் அதே இடத்துல எனக்கு வெற்றியை கொடுத்தார். என்னுடைய பிரிந்து போன வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் புதுப்பித்து எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் என்னை சாட்சியாய் நிறுத்தினார்.
ஒருவேளை என்ன போல நீங்க தோல்வியின் பாதையில ஒரு தோல்வி வந்த உடனே இனி நான் ஆண்டவர் கிட்ட நான் கிட்டி சேர முடியாது, நான் அவரை விட்டு நான் வெகு தூரத்துக்கு நான் பிரிந்து போக போறேன்னு ஒருவேளை என்னை போல தவறான முடிவு எடுத்திருந்தா இந்த நேரத்துல நம்ம ஒரு ஸ்டெப் முன்பாக வந்து ஆண்டவர் கிட்ட நம்ம சொல்லலாமா, இனி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தோல்விகள் வந்தாலும் நாங்க பின்னிட்டு போக மாட்டோம், அந்த நேரத்துல கூட நாங்க முன் வந்து உம்மை நாங்க பிடித்து கொள்ளுவோம். அப்பா எங்களுடைய தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவரே என்று இந்த வேளையில நம்மை அர்ப்பணிப்போமா. வாழ்க்கையில வந்த தோல்விகளை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவீராக. இனி
அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா தோல்வி நேரத்துல நாங்க பின்னிட்டு பார்க்காத படிக்கு அப்பா நாங்கள் முன் சென்று தேவனை மையமாய் கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்கள் காரியங்களை நாங்கள் வெற்றியாய் நடப்பிப்போம் ஆண்டவரே. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம வந்து அனைவரும் சேர்ந்து சொல்லலாம், மானானது எப்படி நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறதோ இனி நான் தேவனுடைய சமூகத்தை இனி நான் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா.